நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மாலை 5 மணி வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம். 2022 ஆகஸ்ட் 29 திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை. கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவு 20 சென்டிமீட்டர், அதாவது 200 மில்லிமீட்டருங்க. நேற்றே அறிவித்திருந்தோம், ஏதேனும் ஒரு இடத்துல 20 சென்டிமீட்டர் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு அறிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் 20 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. திருச்சி மாவட்டம் பொன்னியார் அணை மற்றும் திருவாரூர் மாவட்டம் பாண்டவயார் தலைப்பு, திருச்சி மாவட்டம் வாத்தலை அணைக்கட்டு, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருக்கம் இதெல்லாம் 7 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூலங்குறிச்சி, சேலம் மாவட்டம் எடப்பாடி, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், மதுரை மாவட்டம் சாத்தியார், நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் தலா 6 சென்டிமீட்டர், ஈரோடு மாவட்டம் தாளவாடி, நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம், திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர், மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, திருச்சி மாநகரம் மற்றும் கரூர் மாயனூர், அதேபோல் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தலைநகர் கிருஷ்ணகிரி, கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர், கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தலா 5 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி, திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி, திருப்பத்தூர் மாவட்டம் வடபுதுப்பட்டு, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பிடிஓ, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம், ஈரோடு மாவட்டம் தலைநகர் ஈரோடு, நாமக்கல் மாவட்டம் தலைநகர் நாமக்கல், சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, அரியலூர் மாவட்டம் அரியலூர், தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு, கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை, காஞ்சிபுரம் மாவட்டம் ஏசிஎஸ் கல்லூரி ஏஆர்ஜி தலா 4 சென்டிமீட்டர், திருச்சி மாவட்டம் தாத்தையங்கார்பேட்டை மற்றும் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி, நீலகிரி மாவட்டம் கிளன்மோர்கன் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம், மதுரை மாவட்டம் மேலூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, தருமபுரி மாவட்டம் தலைநகர் தருமபுரி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, தருமபுரி மாவட்டம் கரூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், திருச்சி விமான நிலையம், திருச்சி மாவட்டம், சேலம் மாவட்டம் ஓமலூர், தருமபுரி மாவட்டம் தருமபுரி பிடிஓ, பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை, நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி, திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தலா 3 சென்டிமீட்டர். மேலும் 2 சென்டிமீட்டரில் பல இடங்கள் இருக்கிறது, 1 சென்டிமீட்டரில் ஏகப்பட்ட இடங்கள் இருக்கிறது. வானிலை அமைப்பை பார்ப்போம். காற்று சுழற்சியானது தமிழக தரையை தொட்டுவிட்டது. அதாவது வங்கக்கடலில் அந்தமான் கடற்பகுதியில், அந்தமான் மற்றும் தமிழகம் இடைப்பட்ட மத்திய வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்று சுழற்சி தற்பொழுது தமிழகம் நெருங்கிவிட்டது. இந்த காற்று சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் மழைப்பொழிவு இன்றைக்கு 29ஆம் தேதியிலிருந்து கூடும் என்றோம், அதிகரித்து விட்டது. பல மாவட்டங்களில் மழை தொடங்கிவிட்டது. மதியமே மழை தொடங்கிட்டு பல இடங்களில் மாலை பரவலாகி கொண்டிருக்கிறது. அதேபோல் இரவு நள்ளிரவு அதிகாலையில் மேலும் பரவலாகும். இன்றைக்கும் 20 சென்டிமீட்டருக்கு அளவில் ஒரு இரு இடங்களில் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. 15 சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு சில இடங்கள்லையும், அதே போல் 10 சென்டிமீட்டருக்கு மேலே பல இடங்கள்லையும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய விட நாளை கண்டிப்பாக 20 சென்டிமீட்டரில் சில இடங்கள்லையும், 10 சென்டிமீட்டருக்கு மேலே பல இடங்கள்லையும் மழைப்பொழிவு பதிவாகும். இன்றைய மழைப்பொழிவு ஏற்கனவே மன்னார்குடியில் பெய்துவிட்டு விலகி இருக்கிறது. திருவாரூர், கூத்தாநல்லூர், நீளமங்கலம், மேலும் அப்படியே தஞ்சாவூர் மற்றும் அப்படியே பெய்து கொண்டே தற்பொழுது பட்டுக்கோட்டை ஒரத்தநாடு பகுதியை நோக்கி நகர்ந்து செல்கிறது. அதே போல் திருத்துறைப்பூண்டி பகுதியில் ஒரு மழை உருவாகி பெய்ய இருக்கிறது. இவையெல்லாம் டெல்டா மாவட்டங்கள் மழை. மேலும் பல மாவட்டங்களில், அரியலூர், பெரம்பலூர் உட்பட உள் மாவட்டங்களில், எல்லா மாவட்டங்களிலுமே மழை தொடங்கியிருக்கு. இந்த மழைப்பிடிப்பு பரவலாகும். இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் மீண்டும் ஒரு மழை வருவதற்கு வாய்ப்பு குறைவாக இருந்தாலும், பெய்யாத இடங்களில் நள்ளிரவு அதிகாலையில் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைப்பொழிவு உண்டுங்க. இதில் உள் மாவட்டங்களில் தான் இந்த கடலோர காற்று சுழற்சி காற்றை குவிக்கும். டெல்டா மாவட்ட கடலோரத்திற்கு மட்டும் இன்றைக்கு மழைப்பொழிவு குறைவு, வாய்ப்பு குறைவு, ஆனால் இருக்கிறது, உறுதியல்ல.
நாளை உறுதி, நாளை 30ஆம் தேதியிலிருந்து உறுதி, 31ஆம் தேதி கனமழை, 1ஆம் தேதி செப்டம்பர் 1 வடகிழக்கு பருவமழை போலவே இருக்கும். இன்றைக்கே வடகிழக்கு பருவமழை போலவே வடகிழக்கு மூளை கருத்தே வந்திருக்கும். வடகிழக்கு பருவமழை தொடங்கும் பொழுது எப்படி இருக்குமோ வடகிழக்கை கருத்து ஒரு ஒரு கடுமையான ஒரு மழைப்பொழிவை கொடுப்பது போல திரண்டு மேகம் வந்து தான் பொழிந்திருக்கும் எல்லா இடத்துலையுமே. அதே போல் மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மாலை இரவு மழை தான். நாளை வேணால் மதியமே தொடங்கும், நாளை மறுதினம் 31ஆம் தேதி கண்டிப்பாக மதியமே மழை தொடங்கிடும். ஆனால் எங்கே மழை பெய்தாலும் அதிகபட்சமாக 4 மணி நேரம், குறைந்தபட்சம் 2 மணி நேரம், 6.5 மணி நேரம் சில இடங்களில் பெய்யும். 1 மணி நேரத்துக்கு குறையாத மழை பல இடங்களில் இருக்கும் வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு நாளும். இதில் 1ஆம் தேதி செப்டம்பர் 1 வடகிழக்கு பருவமழை போலவே மழை வானிலை காணப்படும். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை காலம் போலவே ஒரு சந்தேகம், இது என்னது பருவகாலம் மாறிவிட்டதா, என்ன இப்படி பொழிகிறது, வடகிழக்கு பருவமழை போலவே தெரிகிறது என்று. வடகிழக்கு பருவமழை போலவே கனமழை வெள்ளப்பெருக்கெல்லாம் வாய்ப்பில்லை. அதாவது இந்த எங்கேயாவது தாழ்வான பகுதியில் நேற்றே வெள்ளப்பெருக்கு பல இடங்களில், அதாவது 20 சென்டிமீட்டர் ராசிபுரம் அங்கேயே கடுமையான இது. பல மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளெலாம் பிரச்சனை நேற்றே பல இடங்களில், சில இடங்களில் தரைப்பாலம் மூழ்கடிக்கும் அளவில், மதுரையில் வைகையில் வெள்ளப்பெருக்கு என்று பல இடங்களிலே மழைப்பொழிவு. இப்படிப்பட்ட மழைப்பொழிவு தொடக்கமே இப்படி என்றால் 1ஆம் தேதி தான் உச்சபட்சமாக இருக்கும். செப்டம்பர் 1 உச்சபட்சமாக இருக்கும். செப்டம்பர் 3 வரை இந்த சுற்றின் மழை கண்டிப்பாக இருக்கும். அதாவது 29ஆம் தேதி போல் 3ஆம் தேதியும், 30ஆம் தேதி போல் 2ஆம் தேதியும், 31ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் அதிகமாக இருக்கும். இதில் 31 பிற்பகல், 1ஆம் தேதி முற்பகல் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். நம்பர் 1 டாப்பில் இருக்கும் அன்றைக்கி தான். அடுத்தது 4ஆம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் 5ஆம் தேதியிலிருந்து மீண்டும் குறைந்து தான் இருக்கும். தீவிரம் குறைந்தான் இருக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும். அடுத்த காற்று சுழற்சி ஆந்திர பகுதியில் உருவாகப் போகிறது. அது தாழ்வு நிலையாகி மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து மத்திய ஆந்திரா, நம்ம இன்றைக்கி சொல்லலைங்க, என்றைக்கு நம்ம நீண்ட கால வானிலை அறிக்கை சொல்ல தொடங்கி, எப்போ வானிலை அறிக்கை தொடங்கினாலும் அடுத்த நிகழ்வு, இப்போ பாகிஸ்தான் போகிறது அடுத்து பாகிஸ்தான் போகாது, காற்று சுழற்சி தமிழகம் வரும், அதுக்கு அடுத்த நிகழ்வு செப்டம்பரில் 2 நிகழ்வு உறுதி, இப்போ 3 சொல்லியிருக்கோம் உறுதியாக. அந்த நிகழ்வில் முதல் நிகழ்வு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழி மகாராஷ்டிரா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதன் அடிப்படையில் உருவாக சாதக சூழல்லாம் தென்படுகிறது. அதாவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது எனலாம். ஆந்திர பிரதேசத்தோட காக்கிநாடா மசூலிப்பட்டினம், அதாவது கிழக்கு மேற்கு கோதாவரி கிருஷ்ணா மாவட்டங்கள் வழியாக, தெலுங்கானாவின் ஹைதராபாத் தலைநகர் வழியாக உள்ளே சென்று அது மகாராஷ்டிராவின் உள்பகுதி வழியாக அரபிக்கடலுக்கு பயணிக்கக்கூடிய நிகழ்வு 7ஆம் தேதி வாக்கிலே, செப்டம்பர் 7, 8, 9, 10 தேதிகளிலே பயணிக்கும். ஆக அந்த நிகழ்வின் காரணமாகவும் தமிழக வடகடலோரம் காற்றடுத்து தாழ்வு நிலை அங்கே உருவாகும் பொழுது காற்று சுழற்சி தமிழகத்தில் தீவிரமாக இருக்கும். மழைப்பொழிவு செப்டம்பர் 5 மேலும் 10ஆம் தேதி வரைக்கும் தொடரும். ஆக மழைப்பொழிவு நிறைய இருக்கிறதுங்க. இப்போ இருக்கிற மழைப்பொழிவு 3ஆம் தேதி வரைக்கும் எங்கள் டாப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உள் மாவட்டம், மேற்கு மாவட்டம். உள் மாவட்டம் கடல் ஓரத்தை விட உள்ளே போக போக அதிகம்னு சொல்லியிருக்கேன். இதில் கர்நாடக எல்லையோரம், கேரள எல்லையோரம் மற்றும் உள் மத்திய மாவட்டங்கள், அதாவது திருச்சி, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், இன்னும் வடக்கு உள்ளே பெரம்பலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், இப்படிப்பட்ட இடங்கள்லாம் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய 5ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வால் வடகடலோரம், வட உள் மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு அதிக மழை இருக்கிறது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கு மழை, அப்பொழுது தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய, இப்போ உருவாகிருக்கக்கூடிய காற்று சுழற்சி வரக்கூடிய 3ஆம் தேதி அரபிக்கடல் போய் அங்கே தென்மேற்கு பருவமழையை வலுக்க செய்யும். அதே நேரத்தில் வங்கக்கடலில் 7ஆம் தேதி 6ஆம் தேதிக்கு மேலே உருவாகக்கூடிய காற்று சுழற்சி, 5ஆம் தேதி உருவாகக்கூடியது, 6ஆம் தேதி தீவிரமடைந்து 7ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து, 8ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து அது தெலுங்கானா வழி அரபிக்கடலுக்கு போக இருக்கிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை வலுக்கும் செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே. அதே நேரத்தில் காற்று சுழற்சி மழை தமிழகத்தில் இருக்கும். ஆக செப்டம்பரில் மேலும் 3 நிகழ்வுகள் இருக்கிறது. அது நம்ம சொல்லப்பட்ட நிகழ்வு இல்லாமல், 7ஆம் தேதி நிகழ்வு இல்லாமல் அதற்கு மேலும் 2 நிகழ்வுகள் இருக்கிறது. ஆக புரட்டாசியில் சிறப்பான மழை தமிழகத்தில் இருக்கிறது. மேலும் நீங்கள் பாருங்கள், இந்த வரக்கூடிய 1ஆம் தேதி வரைக்கும், 1ஆம் தேதி வரைக்குங்கிற 31 1ஆம் தேதியை மையமாகத்து வரக்கூடிய 2ஆம் தேதி வரைக்குள்ள மழையே அதிகமாக இருக்கும். அதை விட கூடுதல் மழையெல்லாம் இருக்குங்க செப்டம்பரில். புரட்டாசியில் மிக சிறப்பான மழையெல்லாம் இருக்குது. மழையை பற்றி மட்டும் கவலைப்பட வேண்டாம். பெய்யுமா, ஆஹா இன்றைக்கும் ஒதுக்கி விட்டு சென்று விட்டதே என்ற ஒரு கேள்விக்குரிய தயவுசெய்து விட்டறிஞ்சிருங்க. மழை பெய்யுமா என்கின்ற சந்தேக பாறையை தூக்கி எறிந்து விடுங்கள். தொடக்கம் இன்றுதான்,
29ஆம் தேதியிலிருந்து தான் மையமாக ரெண்டு நாள் தாம் ஒரு நாள் தாமதம்னா இப்போ ஒரு நாள் மேலும் ஒரு நாள் தாமதம் 31ஆம் தேதி பிறகு 1ஆம் தேதி மையமாக வச்சுருக்கோம். கண்டிப்பாக மழை பொழிவு இருக்கிறது. பெய்த இடத்துல கேட்டால் தெரியும், பெய்யாத இடமும் பொழியும். இப்போ இன்றைக்கெல்லாம் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் மழை தொடங்கிவிட்டது, நாளைக்கு அதிகமாக இருக்கும். இன்றைக்கு இரவே நல்ல மழை எதிர்பார்க்கலாம். நள்ளிரவுக்கு பதில் நள்ளிரவுக்கு பிறகு இன்றைக்கு 29ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு 30ஆம் தேதி அதிகாலையில் சிறப்பான மழை எதிர்பார்க்கலாம். பாலக்காட்டு கணவாய் பகுதியில் அதாவது நேகமும் கர்மாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம் கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி மற்றும் செஞ்சேரிமலை அதேபோல் காமநாயக்கம்பாளையம் உள்ளிட்ட இந்த காட்டுப்பகுதி அதாவது பெரியப்பட்டி தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகள் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஒத்தக்கால் மண்டபம் பகுதி கோயம்புத்தூர் தெற்கு பகுதி கோயம்புத்தூர் எல்லா இடத்திற்கும் வாய்ப்பு. இந்த காற்றுப்பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குமா, அது உறுதியாகி விட்டது. அதுவும் உடுமலைப்பேட்டை முக்கோணம் ஆறுவேலூர் போன்ற பகுதிகள் துங்காவி பழனி ஒட்டஞ்சத்திரம் போன்ற பகுதிகள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மடத்துக்குளம் உள்ளிட்ட பகுதிகள் மானுப்பட்டி அப்படியே வடக்கே இருக்க தெற்கே இருக்கக்கூடிய அனைத்து மலைப்பகுதிகளுக்கும் வடக்கே நீலகிரி மாவட்ட பகுதி வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் பரவலாகவும் அதேபோல் கரூர் மாவட்டம் பரவலாகவும் திண்டுக்கல் மாவட்டம் பரவலாகவும் இனிமேல் மழைப்பொழிவு கிடைக்க தொடங்கிவிடும். தொடர்ந்து வானிலைக்கில் இடைந்திருங்கள். வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை நீடிக்கும். அதற்கு பிறகு வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் தான் அதுவும். ஆகவே மழை பொழிவு நிறைய இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை மழை நீரை சேகரித்தல், திட்டமிட்ட வேளாண்மை செய்தல், வானிலைக்குடன் இணைந்திருத்தல் என்பது உங்களுடைய முதல் பணியாக இருக்க வேண்டும். தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுக்காக உரைத்து கொண்டிருக்கிறேன், என் மீது கொஞ்சமாவது பாவப்படுங்கள் என்று உங்கள் அன்போது கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாள் ஒன்றுக்கு இருமுறை மழை வந்தால் தூறல் வந்தால் பார்ப்பதை கைவிட்டு தினசரி வானிலைக்கில் இணைந்தே இருக்க வேண்டும். உங்களுக்காக இது, உங்கள் லாபத்திற்காக இது. மழை வந்த பிறகு என்ன மழை என்று கேட்பதை விட தொடர்ந்து வானிலையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்தால் உங்கள் லாபத்திற்கு கை கொடுக்கும் என்பதை உணர்ந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.